மரியாதைக்குரிய தோழர் குறிஞ்சி அவர்களே, மிகவும் எழுச்சியோடு இந்த மனித உரிமை நாளிலே இந்த வலைதள கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கின்ற கோளமை நெஞ்சங்களே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய பணிவான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று காலை இந்து நாளிதழை, ஆங்கில நாளிதழை வாசித்துக் கொண்டிருந்தேன். எம் கே நாராயணன், முன்னாள் இந்தியாவினுடைய பாதுகாப்பு ஆலோசகர், அந்த கட்டுரையை எழுதியிருக்கின்றார். அந்த கட்டுரையிலே அவர் குறிப்பிடுவது என்னவென்றால், இந்தியா வார்லைக் சிச்சுவேஷன், ஒரு போர் சூழல் நிலவுகின்றது என்று குறிப்பிடுகின்றார். உண்மை உண்மை, இந்திய நாடு முழுவதும் கொந்தளிப்பிலே இருக்கின்றது. இந்த கொரோனா காலத்திற்கு முன்பாக சிஏஏ குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வரப்பட்டது, நாடே கொந்தளித்தது. அதன் பிறகு இந்த கொரோனா காலத்தின் விளைவாக அந்த எழுச்சி என்பது சற்று மட்டுப்படுத்தப்பட்டது. அதனை தொடர்ந்து அடக்குமுறை சட்டங்கள் தொடர்ந்து கட்டவிட்டு, இரண்டாவது என்டிஏ ஆட்சியிலே கடந்த மே மாதத்தில் இருந்து இப்போது வரை கொண்டு வரப்பட்டிருக்கின்ற சட்டங்களினுடைய எண்ணிக்கை 103 103 சட்டங்கள் கொண்டு வந்திருக்கின்றார். எல்லாமே அவசர சட்டங்கள், எல்லாமே முறையான விவாதங்கள் இன்றி கொண்டு வரப்பட்டிருக்கின்ற சட்டங்கள். அப்படிப்பட்ட சட்டங்களிலே தொழிலாளர்களுக்கு விரோதமான சட்டங்கள் உள்ளே இருக்கின்றன, விவசாயிகளுக்கு விரோதமான சட்டங்கள் உள்ளே இருக்கின்றன, சிறுபான்மையினருக்கு விரோதமான சட்டங்கள் உள்ளே இருக்கின்றன, அடக்குமுறை சட்டங்கள், யாரெல்லாம் விடுப்பு குரல் தெரிவிக்கின்றார்களோ அவர்களை எல்லாம் நாங்கள் அடக்குவோம் என்ற வகையிலே அடக்குமுறை சட்டங்கள் உள்ளே இருக்கின்றன என்று அடுக்கடுக்காக சட்டங்களை கொண்டு வந்து கொண்டே இருக்கின்றனர். எனவே இந்த கொரோனா காலத்தில் இப்படிப்பட்ட சட்டங்கள் எல்லாம் வந்ததென்றால் மக்கள் கொதித்துட மாட்டார்கள், நாம் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் என்ற எண்ணத்திலே அவர்கள் கொண்டு வந்து கொண்டே இருக்கின்றனர். விவசாய பெருங்குடி மக்கள் இந்த நாட்டிற்கு முன்னோடிகளாக இருந்து நாங்கள் கொடுக்க மாட்டோம், அடங்க மறுப்போம், அது மீறுவோம் என்ற ஒரு சிந்தனையோடு கோஷங்களோடு இன்று வெளியை நோக்கி படையெடுத்திருக்கின்றார். விவசாயிகள் அங்கே போராடி கொண்டிருக்கின்றார். எனவே இந்த நாட்டிலே அண்மையில் நடந்து வருகின்ற நிகழ்வுகளை எல்லாம் பார்க்கின்ற சமயத்திலே பொருளாதாரத்தை உரிய நாடு பின்னோக்கம் சென்று கொண்டிருக்கிறது. நம்முடைய கரன்சி வேல்யூ, நம்முடைய ரூபாயினுடைய மதிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக கீழே போய்கொண்டே இருக்கின்றது. அதனுடைய விளைவு என்னவாக இருக்கும் என்றால் விலைவாசி உயர்வாக இருக்கிறது. எப்படி இதனை சமாளிக்கப் போகின்றோம், பாமகத்தை சமாளிக்கப் போகின்றார்கள் என்ற ஒரு ஆரம்பத்திலே இருக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே அவர்கள் அதை பற்றி எதுவும் அக்கறைப்படாமல் தொடர்ந்து பல்வேறு சட்டங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். ஜனநாயக மறுப்பு என்பது இடையோடிக்கொண்டே இருக்கின்றது. அவர்கள் எடுக்கின்ற எல்லா முடிவுகளிலும் கலந்தாலோசித்து ஜனநாயக தன்மையோடு கலந்தாலோசித்து அதற்கு மறுப்பு தெரிவிக்கின்றவர்களுடைய கருத்துக்களை மதித்து அவர்களை வென்றெடுத்து அரவணைத்து முடிவெடுத்துக் கொண்டு செல்வோம் என்பதனை மறுத்து நான் எடுத்ததுதான் முடிவு, அதற்கு மாற்று பேச்சு இல்லை என்ற வகையிலே இன்றைய காலகட்டத்திலே அரசாங்கம் செயல்பட்டு வருகின்றது. எனவே ஜனநாயகம் என்பது படிப்படியாக அழிந்து கொண்டிருக்கின்றது என்பதனை நாம் மட்டும் சொல்லவில்லை, அகில இந்திய அகில உலக அரங்கிலே இருக்கின்ற ஊடகங்களும் இதனை தெரிவிக்கின்றன. இதுதான் இன்று பேசும் பொருளாக உலக ஊடகங்களால் உலகங்களினுடைய பேசும் பொருளாக இருக்கின்றது. எனவே இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த சூழ்நிலையில் தான் இந்த சட்டம் UNEA என்ற ஒரு சட்டம்
நிறைந்த வேலைகள், வழக்கறிஞர்கள், அந்த வழக்கறிஞர்களுக்கான கல்லூரிகளிலே பயிற்சி பெறுகின்ற ஆசான்கள், அப்படிப்பட்டவர்களைத்தான் இவர்கள் அங்கே மனித உரிமையை மனித உரிமை காவலர்களை இந்திய தேசத்திற்கு எதிராக வரவேற்கிறார்கள் என்ற ஒரு முத்திரையை கட்டி அவர்களை அங்கே கைது செய்து சிறையில் அடைத்து வைத்திருக்கின்றார்கள். எனவே அவர்கள் அனைவரும் அரசியல் காரணங்களுக்காக அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு பழிவாங்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனையோடு கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டவர்கள் தான். அப்படி கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட அவர்களை நடத்துகின்ற விதம் என்பது புதுமையாக கை தொடர்ந்து நடுங்கிக் கொண்டே இருக்கின்ற 83 வயது ஸ்டான் சுவாமி அவர்கள், அவர்கள் கேட்பது என்ன, அந்த உறிஞ்சி குடிப்பதற்கு ஏதாவது ஒரு பொருளை கொடுங்கள், நான் குடிக்கின்ற தண்ணீரையும் காசியையும் தேநீரையும் உறிஞ்சி குடிப்பதற்கு எனக்கு உதவியாக இருக்கும் என்ற ஒரு கேட்கின்றார். அதற்கு நீதிமன்றம் என்ன ஏவை கூப்பிட்டு என்ன பதில் சொல்லுகின்றீர்கள் என்று கேட்கின்றார்கள். அவர்கள் எங்களுக்கு 2 வாரம் காலக்கெடு கொடுங்கள். 2 வாரம் காலக்கெடு முடிந்ததற்கு பிறகு அவருடைய அவர் கொண்டு சென்றார், அது பறிக்கப்பட்டு அவர்களால் முடக்கப்பட்டது, அதெல்லாம் எங்களிடம் இல்லை என்று 15 நாட்களுக்கு பிறகு சொல்லுகிறார். எங்கே இருக்கின்றது மனிதாபிமானம்? அது மட்டுமா? அது மட்டுமா? வர வரலாம். அவர் மருத்துவ உதவி அவருக்கு தேவை, நோய்வாய்ப்பட்டு இன்னும் அடிகின்ற நிலைக்கு போய்கொண்டிருக்கின்றார். அவருக்கு மருத்துவமனைக்கு அனுப்புங்கள் என்றால் மறுத்து கடைசியாக நீண்ட போராட்டத்திற்கு பிறகு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார். இன்று நேற்று வருகின்ற செய்தி, அந்த நவலதா என்பவர் ஒன்றும் இல்லை, கண்ணாடி போய்விட்டது, உடைந்து விட்டதா தெரியவில்லை. கண்ணாடி இல்லாமல் அவர் ஒரு அறிவி செய்தி படிக்க முடியாது. கண்ணாடி கேட்கின்றார், உறவினர்கள் கொடுத்து அனுப்புகின்றார்கள், கொடுத்து மறுக்கின்றார். அல்லது வேறு ஒரு கண்ணாடி அவர்களால் வாங்கி கொடுக்கலாம், பார்க்க வேண்டுமே, மறுக்கின்றார். என்ன நடந்து கொண்டிருக்கின்றது இந்த மண்ணிலே? கொடுமையாக இருக்கின்றது. மனிதாபிமானம் இல்லையா? காந்தி பிறந்த மண்ணிலே இப்படித்தான் மக்கள் எல்லாம், பாமர மக்கள் எல்லாம் நடத்தப்படுவார்களா என்பதெல்லாம் கேள்விக்குறியாக இருக்கின்றது. அன்புகளே, மக்கள் எல்லாம் இந்த கொரோனா காலத்திலே பசியிலும் பட்டினியிலும் வாடி முறையான உதவி தொகைகள் எல்லாம் கிடைக்கப் பெறாத சூழ்நிலையிலே தங்களுக்கு வசதி உரிமைகள் வேண்டும் என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கின்ற சூழ்நிலையிலே அவர்களுக்கு வேண்டிய வாழ்வாதார வசதிகளை செய்து கொடுக்கவில்லை இந்த அரசு. அவர்களுடைய உரிமைகளை நியாயப்படி வழங்க வேண்டிய உரிமைகளை கொடுக்கவில்லை இந்த அரசு. மாறாக கொஞ்ச நஞ்சம் இருக்கின்ற அவர்களுடைய உரிமைகளையும் பறிக்கின்ற வதத்திலே திட்டத்திலே இந்த அரசு செயல்படுமாயில் எவ்வாறு அவர்களுடைய மனித உரிமைகள் எல்லாம் விதிக்கப்படுகின்றன என்பதற்கு இது ஒரு உதாரணமாக இருக்கின்றது. எனவே இந்த ஒரு சூழ்நிலையிலே மனித உரிமை ஆர்வலர்கள், மக்கள் பால் நம்பிக்கை உள்ளவர்கள், மக்களோடு இணைந்து தங்களுடைய வாழ்க்கையை தொடர்கின்றவர்கள், மக்களோடு இணைந்து உரிமை போராட்டத்தினை முன்னெடுக்க வேண்டியது இன்றைய காலத்தினுடைய கட்டாயம். அதுதான் தற்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது. எனவே இந்த மண்ணினுடைய ஜனநாயக தன்மையை காக்க வேண்டும் என்றால், இந்தியாவினுடைய ஜனநாயகத்தை காக்க வேண்டும் என்றால், பாசிச சக்திகளிடம் இருந்து இந்த மண்ணை காக்க வேண்டும் என்றால், எல்லா அரசியல் கட்சிகளும் எல்லா இயக்கங்களும் சாதி மத பேதங்களை தாண்டி ஓரணியில் நின்று எதிர்க்க வேண்டியது, இணைந்து போராட வேண்டியது இந்த காலத்தினுடைய கட்டாயம். அதனை நாம் செய்ய தவறுவோமே ஆனால் நாம் வருங்கால சந்ததிக்கு துரோகம் இழைக்கின்றோம் என்பதாகத்தான் அது இருக்கும். எனவே நாம் அனைவரும் ஒன்றாக இணைவோம், இணைந்து எதிர்ப்பு குரலை கொடுப்போம், இந்திய மண்ணினுடைய ஜனநாயகத்தை காப்போம் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.